நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு செகண்ட் வீக் ஷெட்யூல் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து போகிற டாபிக்ஸ் வந்து ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்தில் கிரீன் லெசன் மற்றும் ஆரஞ்சு லெசனில் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த பிடிஎஃப்லாம் ஆல்ரெடி மேம் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும், தேசியத்தின் தோற்றமும், தேசியம், காந்திய காலகட்டம், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசனில் கிரீன் லெசனில் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு லெசன்ஸில் ஐஎன்எம் லெசன்ஸில் சில, அதாவது இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி, தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். அதனால செகண்ட் வீக் ஷெட்யூலில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் கிரீன் லெசன் மற்றும் ஆரஞ்சு லெசன், இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அது வந்து கவர் ஆகிற மாதிரி தான். இப்போ குரூப் 4ல யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் வீடியோ பதிவுகள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இதில் சார்ந்த கேள்விகள், தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 12th வரைக்கும், அதாவது நூல்கள், ஆசிரியர்கள், சொல்லும் பொருளும், இது மாதிரி கூற்று கூறியவர்கள், இதெல்லாம் பார்த்தாவே ஓரளவுக்கு நல்லாவே கவர் ஆகும். அதே மாதிரி பாருங்கன்னா திருக்குறள், 6th to 10th வரைக்கும் திருக்குறள் நல்லா படித்தாவே நம்ம இதெல்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும். இப்போ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறள் கொடுத்து அதை வந்து வள்ளுவர் எதை பற்றி கூறுகிறார் என்று இருக்கும், இல்லைனா வந்து ஒரு கோடிட்டடம் மாதிரி இரண்டு குறளில் வந்து இரண்டு சொற்கள் இல்லாமல் அது என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஎன்எம் ரிலேட்டடாக படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லாம் ஐஎன்எம் படித்தீங்கன்னாவே நம்மளுக்கு கவர் ஆகிடும். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டில் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஐஎன்எம் படிக்க போகிறோமே அதிலிருந்தே இதெல்லாம் வந்து கவர் ஆயிரும். அதை தவிர நம்ம இலக்கியம் மற்றும் திருக்குறள் என்னங்கிறத வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கோம், அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ பதிவுகள் வரும். அடுத்த சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டும் வரும். அதாவது தனி வட்டி கூட்டி வட்டி, இது வந்து மூன்றாவது, ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எம் சொன்னேன், அடுத்தது யூனிட் 8 பார்க்கணும். மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதில் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ், அதே மாதிரி புக் ரிலேட்டடான, ஸ்கூல் புக் ரிலேட்டடான குவஸ்டின்லாம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து வரும். சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸில் நம்ம 1 to 12 வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஷெட்யூலில் முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13 lessonலிருந்து 22 லெசன் வரைக்கும், 13 முதல் 22 பாடங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீக் உரிய ஷெட்யூல். செகண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் சொல்லிடுறேன், ஐஎன்எம்ல கிரீன் லெசன், ஆரஞ்சு லெசன் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிட் 8 ரிலேட்டடாக நம்ம ஐஎன்எம் படித்தாவே கவர் பண்ணிடுவோம். இலக்கியம், திருக்குறள்லாம் நம்ம வீடியோ பதிவுகள் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வீடியோ பதிவுகள் வரும். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி 10th சயின்ஸில் ஆல்ரெடி 12 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போது லெசன் 13லிருந்து 22 லெசன் வரைக்கும் நம்ம என்னங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ப்ராசஸ் தான், உங்களுக்கு தமிழுக்குரிய வீடியோ பதிவுகள் வரும், அதே மாதிரி ஐஎன்எம் ரிலேட்டடாக வீடியோ பதிவுகள் வரும், அண்டு மேக்ஸு சயின்ஸுக்குரிய வீடியோ பதிவுகள் வரும். சாட்டர்டே சண்டே, சாட்டர்டே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த 4 சப்ஜெக்ட் ரிலேட்டடாக லைவ் டெஸ்ட் இருக்கும். சண்டே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து இதே மாதிரி, இப்போ நேற்று நம்ம ஒரு 200 mark கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கொடுத்துருப்போம், அதை பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் எல்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் படிக்கிறதெல்லாம் வந்து, அதாவது பண்ணுறதெல்லாம் ஒரே ஒர்க்கு தான், படிக்கிறது தான், படிங்க, வெற்றி நமதே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.